இமாலய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக், என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு விமர்சன விவாத நிகழ்ச்சியில் பார்க்க போற படம் வெப்பன் சொன்ன பிறகு சொல்லுங்க. குறுக்கு இந்த மீட்டிங்ல ஏன் வெப்பன் முன்னாடி சொன்னா, இந்த படத்துலயே நம்ம அப்படிதான் வெப்பம் எப்ப தாக்குதே நம்ம தவியா தவிச்சுன்னு இருந்தோம். ஆமா, வெப்பன் இல்ல இல்ல, உண்மையா நல்லா ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி படங்கள் எடுக்கதான் ஹாலிவுட் டைரக்டருங்க, ஹாலிவுட் நடிகர்கள் இருக்காங்க. இல்ல இந்த அதுல கூட பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்பைடர்மேனுக்கு ஒரு சூப்பர் பவர் எப்படி கிடைக்குதுன்னா, ஒரு பூச்சி கடிக்கும், பூச்சி கடிச்சு அவனுக்கு வந்து அப்படியே வந்து திருப்பி வந்து அந்த பவர் கிடைக்கும். அந்த பூச்சி பாத்தீங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, இப்படிலாம் ஒரு கதை சொல்லுவானுங்க. அந்த கதையா இருந்தாலும் அதை நம்ப முடி சொல்லுவானுங்க. இப்ப திடீர்னு ஓபனிங் நம்பர் மாதிரி தானே இருந்தது. சுபாஷ் சந்திர போஸ் வந்து உலக போர் இரண்டாம் உலக போரா அது ஸ்டார்ட் ஆனப்போ ஹிட்லரை போய் பாக்குறாரு ரகசியமா. அப்ப அவர் வந்து, நான் என்னோட சோல்ஜர்ஸுக்கெல்லாம் சூப்பர் பவராக இருக்கிறதுக்கு ஒரு சீரம் இன்ஜெக்ஷன் சீரம் கண்டுபிடிச்சிருக்கிறேன், நீங்கள் வேணா உங்கள் படை வீரர்கள் கொடுத்து நீங்களும் பெரிய லெவலில் வந்து கோவிட் வந்து அந்த மாதிரி கொடுத்தா கொஞ்ச நாளில் அப்புறம் கோவேக்சின் போட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும், கோவிஷீல்டு போட்டாலும் பிரச்சனை வரும் மாதிரி நீங்கள் வேணா கொடுங்க அப்படின்றாரு. சுபாஷ் சந்திர போஸ் நோன்னும் என்னுடைய வீரர்கள்லாம் நெஞ்சுரத்தோடு போராடினாலே போதும், தேவையில்லாமல் சுருக வேணான்ட்டு விட்டுடுறாரு. ஆனால் கூட செழியன்னு ஒருத்தன் போயிருக்கான், அவன் சுழியை வச்சுட்டு சும்மா இல்லாம அந்த சீரத்தை அங்க ஹிட்லருக்கே தெரியாம அடிச்சுட்டு சுபாஷ் சந்திர போஸுக்கும் தெரியாம கிளம்பி வந்துடுறான். வந்தவன் இங்க வந்து தான் வீட்டுல பத்திரமா அதை வச்சிருக்கான். அப்ப சுதந்திரம் கிடைச்சிச்சு, சுதந்திரம் கிடைச்சிருச்சு, யூஸ் பண்ண முடியல. கரெக்டா கதையை கரெக்டா புடிச்சிட்டீங்களே. அது வரைக்கும் நல்லா தாங்க இருந்தது. சொல்ற கதை சொன்னப்போ என்ன கொஞ்சம் நல்லா இருந்தது, நல்லா இருந்தது அது முன்னாடி சொல்றப்போ. அப்போ வீட்டுல தான் பையன் வந்து உடம்பு முடியாம இருக்காப்ல, அவனுக்கு போட்டு விட்டுறாப்ல. அது எப்படின்னா, சுபாஷ் சந்திர போஸ் அப்படி சொன்னோடனே அவங்க வந்து ஹிட்லர் இவனை தாக்க வராங்க, இந்தியா இவனை தேடி வராங்க, திருடிட்டு வந்துட்டான்னு ஃபாலோ பண்ணி வராங்க. போட்டு தாக்குறப்போ பையன் அடிபடுறப்ப இந்த சீரம் இந்த சீரத்தை எடுத்து பையனுக்கு கொடுத்துறாரு. பையன் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆனாங்கிறதுக்குள்ள ஓடிடுது. ஓடின பிறகு பாத்தீங்கன்னா பையன் யாருடா, நம்ம ஓரளவுக்கு கதை புரிஞ்சிருது, ஒன்னு சத்யராஜா இருக்கணும் இல்ல நம்ம வசந்த ரவியா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சோம்னா நம்ம யோசனையில கொஞ்சமே கொஞ்சம் மிஸ் ஆகுது. சீரத்தை அதிகமா கொடுத்ததுனால அப்பா புள்ள ரெண்டு பேருக்குமே அந்த சூப்பர் பவர் இருக்குது. இருக்குது அந்த சூப்பர் ஹீரோ பவர். சத்யராஜுக்கு தெரியும், சத்யராஜ் வரப்பதான் பையனுக்கு இருக்கிறது தெரியும். சரி, அதோட விட்டாங்களா, அடுத்தொருத்தருக்கும் இருக்குது, அது யாருங்கிறது நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உண்மையாவே நல்ல கதையை யோசிச்சிருக்காங்க. ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலா டைரக்ட் பண்ணணும்னு பாத்துருக்காங்க. ஆனாலும் சத்யராஜோட நடிப்பாகட்டும், வசந்த ரவியோட நடிப்பாகட்டும் குறைய சொல்ல முடியாது. சிஜி ஒர்க்கை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. சிஜி ஒர்க், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்கிங், மழை, அந்த தண்ணிக்குள்ள பாம்பு அடிக்கிறப்பெல்லாம் பிரமாதமாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. ஆனால் இவங்க கதை பண்ணாங்க பார்த்தியா, அந்த கதை அதாவது அதுதான் கரெக்டாக சொன்னீங்க. ஒருத்தன் அவ்வளோ பெரிய உடம்போட வரோம், சத்யராஜ் அங்கே காட்டில் ஏனைய குள்பாட்டுறவனோட செஞ்சுட்டு கொஞ்சிக்கிட்டு சின்ன பிள்ளைய ஒரு லாரியிலேருந்து காவந்து பண்ணிக்கிட்டு அவர் ஜாலியாக சுற்றிட்டு இருக்காரு. சரி, அவரை தேடி யூடியூபரா போறாரு நம்ம ஆளு வசந்த ரவி. போறவருக்கு தாங்கிட்ட என்ன இருக்கு ஏது இருக்குன்னு ஒன்றும் தெரியல. சத்யராஜை பார்த்து இவர் பேட்டி எடுக்கணும், யூடியூப்ல போட்டு பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறாரு. கூட போறவரு சும்மா போகாம இந்த சூப்பர் பவரை தேடிட்டு இருக்கிற பெரிய கும்பல் தலைவர் வர்றாருல, அவரோட பொண்ணையும் கூட கூட்டு போயிடுறாரு. அந்த பொண்ணு பிளாக் சொசைட்டி தலைவர் யாரு, ராஜீவ் மேன். ராஜீவ் மேன் பிளாக் சொசைட்டின்னு ஒண்ணு இருக்குது, ஒன்பது பேர் தான் உலகத்தையே ஆட்டி வைக்கிறாங்க. எல்லாமே இந்தியாவுக்குள்ளே இருந்தா போ, அமெரிக்கா ரஷ்யாவெல்லாம் யார் இருக்கா தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாம் இங்கேயே செயல்பட்டு இருக்காங்க. இப்போ அந்த பிளாக் சொசைட்டியோட நம்ம ராஜீவ் மேனனோட பொண்ணை இவர் கூட்டு போயிருக்கிறாரு, இவங்களுக்கு ஃப்ரெண்டு. அந்த பொண்ணு போய் அங்கே அடியெல்லாம் வாங்கிட்டு அது வந்துதான் சொல்லுது, அப்பா அப்பா நீங்க தேடுற சூப்பர் ஹீரோ அவர் மட்டும் இல்ல, ஏழு இவரும் தான் அப்படிங்கிற ரேஞ்சில வந்து சொல்லுது. இப்போ ராஜீவ் மன் கிளம்பி போறாரு, போனவர் ரெண்டு சூப்பர் ஹீரோவோட பவரையும் பல்லையும் புடுங்கினாரா, இல்ல இவர் பல்லு இந்த பிளாக் சொசைட்டி பல்லு எல்லாத்தையும் மொத்தமா புடுங்கினாங்களா, ஒன்பது பேர் பல்லுங்கிறது தாங்க கதை. இதுல வந்து சத்யராஜ், வசந்த ராஜ், ரவி, ராஜீவ் மனன், தான்யா ஹோப், ராஜீவ் பிள்ளை, யாசியா ஆனந்தா இருக்காங்களா அவங்க எனக்கு தெரியல, மைம் கோபி, கனிகா ஃபைவ் ஸ்டார் கனிகா, அந்த அம்மாலாம் திருப்பி பிளாக் சொசைட்டில ஒருத்தராக வராங்க. கஜராஜ் அவங்கெல்லாம் அதான் எல்லாரும் தலையை வெட்டினதுல அவங்க தலை வெட்டதும் நமக்கு தெரியாம போயிடுச்சு. கஜராஜ், சையத் சுபன், பரத்வாஜ் ரங்கன், வேலு பிரபாகரன். வேலு பிரபாகரன் ஒரு அவரு வேற ரொம்ப நேரம் கிளாஸ் எடுக்கிறாரு.
மறைஞ்சு போலாம்ல ஏன் அப்போ சூப்பர் பவர் வேலை செய்யலையா அப்படிங்கிறீங்களா? எனக்கு அது தோணுச்சு. என்ன ரகு இசக்கி, வினோதினி வைத்தியநாதன், மேக்னா சுரேஷ், இப்படி நிறைய பேர் இருக்காங்கங்க. 1000 பேர் இருக்காங்க, 1000 வசதிகள் இருக்குது. ஹாலிவுட்டுக்கு நிகராக ஷார்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் ஹாலிவுட் படத்தையே நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி மாத்திரம் பேர் வழின்னு அங்கே தான் வீக் ஆகுது படம். ரொம்ப வீக் ஆகுது, வீக் ஆகுது. ஏன்னா நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே வாரத்துக்கு ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்துருவோம். ஏன்னா அதிலலாம் தெளிவு வந்த ஒரு சீன் படத்தில் ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஒரு சீன் பண்ணானா அந்த சீனில் இவன் எப்படி வந்தால் அப்படி வந்தால் அப்படி போனான் இருக்கும். இல்லை அதை எடு என்னோட கேள்வி, அதை எடுக்கிறது தான் ஹாலிவுட்டில் 1000 டேரக்டர் இருக்காங்களே. நம்ம ஊரில் நமக்கேற்ற கதையை எடுங்களேன். ஆமாம், இப்போ இந்த கருடன் வந்தது கொண்டாடலையா நம்ம? அதுக்கு முன்னாடி சந்தானம் இங்கே இங்கே நான் தான் கிங்கு, அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. ஏன் இப்படி இல்லை இது கூட பண்ணிடலாம். அது இப்போ சம்மந்தமாக வசந்தரவி ஏன் கத்துறாரு, ஏன் இயற்கை காப்பாற்றும் துடிக்கிறாரு, என்ன கர்மனே தெரியல. திடீர்னு அப்பா தெரிய வர வந்தோன்னே அப்பான்றாரு. எப்படி அப்பா தெரிஞ்சது அவர்? எனக்கு நீங்க சயின்ஸா படம் எடுக்கிறீங்க, ஜெனட்டிக்கா நீங்க இந்த படத்தை அப்ரோச் பண்ணுங்களா? உங்க அப்பா ஹிட்லர்கிட்ட திருடிட்டு வந்தோம், உங்க தாத்தனுக்கு தாத்தன், அப்ப நீங்களும் திருட்டு பசங்களா தானே இருக்கணும். எப்படா மாறுறீங்க, நல்லவனுங்களா? இயற்கையை கவர்ந்து பண்றேன், இதை பண்றேன்னு இது இங்கே ஈடுபடுதுல கதை. லாஜிக்கா யோசிக்கணும்ல, அதுதான் கேட்கறேன். குகன் சென்னியப்பன் நல்லா யோசிச்சிருக்கிறாரு, அதை விட நல்லா ஷார்ட்ஸ் வச்சிருக்கிறாரு. நீ ஷார்ட்ஸ் கட்டுக்கு வச்சிருந்த டேலண்டை நீ கதைக்கு வச்சிருந்தா என்ன? ஒரு கேள்வி கேட்டேன்ல, இப்போ நம்ம அப்பா அத்தாலோட புத்தி நமக்கு இருக்கா இல்லையா? அப்போ உங்க தாத்தா ஹிட்லர் கண்ணிலேயே மனத்துவிட்டு சுபாஷ் சந்திர போஸுக்கும் சொல்லாம ஒரு பொருளை அடிச்சுட்டு வராரு, அதை உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணிருக்கிறாரு. அப்போ நீங்க எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? கெட்டவனா தானே இருக்கணும். எப்படி நல்லவனா இருக்கீங்க? குழந்தைய கவந்து பண்றீங்க, யானைய குளிப்பாட்டுறீங்க, உட்டா பூனைய கடிச்சு தின்னு இருக்கணும். டெக்னாலஜி வச்சு என்னன்னா அவன் எங்க இருக்கானா எங்கேயோ இருக்கானுங்க, எப்படி கண்டுபிடிக்கானுங்க தெரியாது. அதுதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஆனா அந்த வண்டு மாதிரி போய் கார்கிட்ட பாம்பு அடிக்கிறதெல்லாம் புதுமையா இருந்தது. அதெல்லாம் புதுமையா இருந்தது. வர மாதிரி ஏதோ பண்ணிருக்காங்க. ஜிப்ரானோட மியூசிக் படத்துக்கு பெரிய படம் சினிமாட்டோகிராஃபியும் கூட சொல்ல முடியாதுங்க. பிரபு ராகவ் நல்லா பண்ணிருக்கிறாரு. எடிட்டர் கோபி கிருஷ்ணா, அவர் இருந்தாரா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்குது. அவர் எவ்வளவு தான் கட் பண்ணுவாரு? அப்பாவும் அது சரி. குகன் சென்னியப்பன், நீங்க இதுக்கப்புறம் எடுக்கிற படங்களாவது எங்களுக்கு வழங்குற மாதிரி, எங்களுக்கு புரியுற மாதிரி எடுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. வெப்பன் ரொம்பவே வெப்பமா இருக்குது. கொஞ்சம் தணிக்கிறதுக்கு தேனி மாதிரி ஒரு லொக்கேஷனை காமிச்சிருக்கீங்க, ஆனாலும் தனிய மாட்டீங்க. வெப்பன் படத்துக்கு போனா நீங்க வெப்பமா ஆயிடுவீங்க. வெப்பன் யாருக்கு வச்சிருக்கான் தெரியல. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.